ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் டே 360. உடல் நலம் சார்ந்த பல பதிவுகளை தொடர்ந்து நம்ம சேனல் மூலமா கொடுத்துட்டு இருக்கோம். அப்படி இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா, உடல் எடைய குறைக்கிறதுக்கு நிறைய பேர் நிறைய விதத்துல வந்து வீடியோ போஸ்ட் பண்ணிருப்பாங்க. அதுல இருக்கிறதுலே சுலபமான மெத்தட் உடல் எடைய குறைக்கிறதுல இதுவும் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. சோ அந்த ஈஸியான சுலபமான முறையை ஷேர் பண்றதுக்கு தான் இந்த வீடியோ. வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான தகவல்கள் காத்திருக்கு. நம்ம உடல் எடையை குறைக்கிறதுக்கு என்னதான் நிறைய மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டுகிட்டு இருந்தாலும், உடற்பயிற்சி எடுத்துக்கிட்டு இருந்தாலும், நம்ம உணவு பழக்க வழக்கத்தை மாத்திருந்தாலும் கூட, நம்ம டெய்லி வாழ்க்கை முறையில சீரக தண்ணீர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அது ரொம்பவே உங்க உடல் எடையை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். என்ன சீரக தண்ணீர் வந்து அவ்வளவு ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா பண்ணும். இன்னைக்கும் ஆயுர்வேதத்துல வந்து உடல் எடையை குறைக்கிறதுக்கு சீரக தண்ணீர் வந்து பரிந்துரைக்கப்படுது. கேரளா சைடு, இப்போவும் நீங்க கேரளால உள்ள எந்த பகுதியில போய் பார்த்தாலும் சரி, அங்க உள்ள ஹோட்டல்ஸா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், நீங்க எங்க போனாலும் சரி, சீரக தண்ணீர் குடிக்கிறத அவங்களோட ஒரு வழக்கமா வச்சிருப்பாங்க நிறைய பேரு. சோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சீரக தண்ணீர் குடிச்சா உங்களுக்கு கலோரிகள் வந்து கண்ட்ரோல்ல இருக்கும் உடம்புல, அதாவது குறைவான கலோரிகள் கிடைக்கும். மெட்டபாலிசம் வந்து இன்க்ரீஸ் ஆகும், உடம்புல இருக்க மெட்டபாலிசம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். உடலை வந்து சுத்தப்படுத்தும் தன்மை வந்து இந்த சீரக தண்ணீருக்கு உண்டு. சோ அதனால அவங்க எல்லாம் வந்து அதை ஃபாலோ பண்றாங்க. இது எப்படி குடிக்கணும், ஒரு நாளைக்கு ஒரு தடவை மட்டுமா குடிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படி கிடையாது. நீங்க வந்து டெய்லி குடிக்கிற தண்ணீரே வந்து சீரக தண்ணீரா இருக்கணும். நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு லிட்டர் தண்ணி காய்ச்சி கொதிக்க வச்சு இறக்கிக்கோங்க. இறக்குனதுக்கு அப்புறம் அதுல 2 ஸ்பூன் வந்து சீரகத்தை வந்து உள்ள போட்டுருங்க. சோ உள்ள போட்டு நீங்க குடிக்கிற அளவுக்கு மிதமான சூடு வரவும், நீங்க அடுப்புல வச்சே காய்ச்சிடக்கூடாது, இறக்குனதுக்கு அப்புறம் சீரகத்தை சேர்த்துக்கோங்க. மிதமான சூடு வரவும் நீங்க வந்து குடிச்சிட்டு வரலாம். டெய்லி காலையில வந்து டீ காஃபி குடிக்கிறதுக்கு பதில் இதை வந்து ஒரு 1/2 சம்பு நீங்க குடிச்சிட்டு வரலாம். அதுக்கப்புறம் நாள் ஃபுல்லா நீங்க குடிக்கிற வாட்டர் வந்து இந்த சீரக தண்ணியாவே இருக்கலாம். சோ இப்படி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டபாலிசம் வந்து இன்க்ரீஸ் ஆகும், உடல் எடையை குறைக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ரத்தத்துல உள்ள அதிகப்படியான யூரிக் ஆசிட் வந்து தங்குறதையும் கூட இந்த சீரக தண்ணீர் வந்து கிளியர் பண்ணும். அதனால உங்களுக்கு வந்து குதிங்கால் வலி, முழங்கால் வலி, இது மாதிரி வலிகள் வராம பாதுகாக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஒரு சில பேத்துக்கு பாத்தீங்கன்னா பசி வந்து அளவுக்கு அதிகமா எடுக்கும். சோ கண்டதையும் சாப்பிடுவாங்க, கண்டதையும் சாப்பிட்டு 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 உடல் எடை வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதுவும் வந்து உடல் எடை இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு ஒரு காரணமா இருக்கும். சோ அவங்களுக்கு வந்து அளவுக்கு அதிகமா பசி எடுக்க கூடாது அப்படின்னு நினைச்சோம்னா, நம்ம டெய்லி குடிக்கிற வாட்டர்ல வந்து இந்த சீரகத்தை வந்து கலந்துட்டு வந்தோம், சீரக தண்ணியா குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா, உங்களுக்கு அந்த அளவு கடந்த பசி வந்து எடுக்கிறத வந்து ஆட்டோமேட்டிக்கா இயற்கையிலே ஸ்டாப் பண்ணும். இதுக்காக நீங்க எந்தெந்த மாத்திரைகளும் மெடிசனும் கூட எடுக்கணும்ன்ற அவசியம் இல்லாத ஒரு நிலைமைய உருவாக்கும். இன்னைக்கு இருக்கக்கூடிய முறையற்ற உணவு பழக்க வழக்கம், காஸ்மெட்டிக் பொருட்கள், காற்று மாசுபாடு, இதனால வந்து உங்க உடலுக்குள்ள டாக்ஸின்கள் வந்து எளிமையா நுழையிறதுக்கு ஒரு காரணமா இருக்கு. சோ அதையெல்லாம் வந்து ரத்தத்திலிருந்து சுத்தப்படுத்தி உங்க சிறுநீரகத்தை பாதுகாப்பா வச்சிருக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் நம்ம மூளையில பிட்யூட்டரி லேண்ட் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. சோ அந்த சுரப்பி, அது வந்து ஒரு சுரப்பி, அந்த சுரப்பில வந்து மெலட்டனின் அப்படின்னு சொல்லக்கூடிய நேச்சுரல் ஹார்மோனை வந்து சீராக உற்பத்தி செய்யக்கூடிய தன்மையை இந்த சீரக தண்ணீர் குடிக்கிறது வந்து உண்டு பண்ணும். அதனால என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் வரும், உடல் ஆட்டோமேட்டிக்கா வந்து ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு இது வந்து ஒரு வகையில ஹெல்ப் பண்ணும். சோ இந்த மாதிரி நீங்க நார்மல் வாட்டர் குடிக்கிறதுல இருந்து ஒரு கேரளா மக்கள் மாதிரி நம்மளும் சீரக தண்ணீர் குடிக்கிறத வந்து அன்றாட வாழ்க்கை முறையா நீங்க ஃபாலோ பண்ணிட்டே வந்தோம்னா, நிறைய பலன்கள் வந்து நமக்கு கிடைக்கும். உடம்போட மெட்டபாலிசம் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும், உடல் வந்து ஆரோக்கியமா இருக்கும். உடல் எடைய குறைக்க இது கொஞ்சம் ஸ்லோவா ஒர்க் அவுட் ஆனா கூட ஒரு நிரந்தரமான ரிசல்ட் தரக்கூடிய ஒரு டிப்ஸா இது இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோல உள்ள தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா ஷேர் பண்ணுங்க. இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ் மூலமா வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்க. சேனல் கூட இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், நிலத்தடி நீரை காப்போம். அன்புடன் நெக்ஸ்ட் டே 360.